ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீமடமும் தமிழகமும். தமிழ்நாட்டில் அநேக நதிகள் உள்ளன. சில நதிகளில் ஆண்டு முழுவதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும். சில நதிகளில் மழைக்காலங்களில் வெள்ளமும், மற்ற நேரங்களில் நீரின்றி வற்றி காணல் நீர் தென்படும் வகையிலும் இருக்கும். நீருடனோ நீரின்றியோ தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நதிகள் இருந்தாலும் ஒரே ஒரு நதியை தவிர மற்ற அனைத்தும் பிற மாநிலங்களில் உற்பத்தியாகி தமிழகத்திலும் ஓடி வேறு நதிகளுடன் இணைந்தோ தனியாகவோ கடைசியில் கடலில் கலக்கின்றன. அப்படி தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் ஒரே நதி தாமிரவருணி அல்லது தாமிரபரணி தன்பொருணை தான். அதுவும் இந்நதி என்னாலும் வற்றாத ஜீவநதி, பீமரத்தி நதிக்கு இணையான புனித நதி. இந்த புண்ணியமான நதிக்கரையில்தான் ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தராகி மேலும் இந்நதிக்கு கீர்த்தியை உண்டாக்கியிருக்கிறார். தாமிரவர்ணி நதிக்கரையில் ஸ்ரீ விபுதேந்திரரின் மூல பிருந்தாவனம் இருப்பதைப் போல துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனம் விளங்குகிறது. இன்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மடம் என்று பிரசித்தியாக இருக்கிறதே, அது ஸ்ரீ விபுதேந்திரரிடமிருந்து வந்ததுதான். ஸ்ரீ விபுதேந்திர மடம், ஸ்ரீ வித்யா மடம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டதுதான் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் மடம் என்றானது. ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் மூல மகா சமஸ்தானம் என்று எல்லா மத்வ மடங்களுமே குறிப்பிடுவது போல மூலம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் என்றாலும் ஒரு மகானிலிருந்து இரு கிளைகள் பிரியும் போது அவை இரண்டு மடங்களாகின்றன. ஸ்ரீ ராகவேந்திர மடமும் ஸ்ரீ உத்தராதி மடமும் அப்படி ஒரு மகானிடமிருந்து பிரிந்ததிலிருந்து வந்தவைதான். ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரிலிருந்து ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர் என இரண்டு கிளைகள் உண்டாகி இரண்டு மடங்களாயின. பட்டியலை பாருங்கள். ஸ்ரீ மத்வாச்சாரியார் குரு பரம்பரை: ஒன்று ஸ்ரீ மத்வாச்சாரியார், ரெண்டு பத்மநாப தீர்த்தர், மூன்று ஸ்ரீ நரஹரி தீர்த்தர், நான்கு ஸ்ரீ மாதவ தீர்த்தர், ஐந்து ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர், ஆறு ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஏழு ஸ்ரீ வித்யாதிராஜர். இங்கிருந்து இரு கிளைகள் பிரிகின்றன. எட்டு ஸ்ரீ ராஜேந்திரர் ஒரு கிளை, எட்டு ஸ்ரீ கவீந்திரர் மறு கிளை, ஒன்பது ஸ்ரீ ஜெயத்வஜர் ஒரு கிளை, ஒன்பது ஸ்ரீ வாகீசர் மறு கிளை, பத்து ஸ்ரீ புருஷோத்தமர் ஒரு கிளை, பத்து ஸ்ரீ ராமச்சந்திரர் இன்னொரு கிளை. ராமச்சந்திரரில் பத்தாவது மடத்திலிருந்து ரெண்டு கிளைகள் பிரிகின்றன. பிரியாத கிளையில் பதினொன்று ஸ்ரீ பிரம்மண்யர், பன்னிரெண்டு ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜமிடம், பத்து ஸ்ரீ ராமச்சந்திரரிலிருந்து இரு கிளைகள் பிரிகின்றன. அதில் ஒரு கிளை பதினொன்று ஸ்ரீ விபுதேந்திரர், பதினொன்று ஸ்ரீ வித்யாநிதி, பன்னிரெண்டு ஸ்ரீ ஜிதாமித்ரர், இன்னொரு கிளையில் ஸ்ரீ ரகுநாதர், பதிமூன்று ஸ்ரீ ரகுநந்தனர், இன்னொரு கிளையில் ஸ்ரீ ரகுவரியர், பதினான்கு ஸ்ரீ சுரேந்திரர், இன்னொரு கிளையில் ஸ்ரீ ரகோத்தமர், அது ஸ்ரீ உத்தராதி மடம், பதினைந்து ஸ்ரீ விஜயேந்திரர், பதினாறு ஸ்ரீ சுத்தீந்திரர், பதினேழு ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திர மடம். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது தமிழ்நாட்டில். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் கிளை மூல புருஷரான ஸ்ரீ விபுதேந்திரரின் மூல பிருந்தாவனம் இருப்பதும் தமிழகத்தில்தான். இன்னும் சொல்ல போனால் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வருக்கு பின் வந்த மகான்கள் வரிசையில் முதன் முதலில் தமிழகத்தில் பிருந்தாவனஸ்தரானது ஸ்ரீ விபுதேந்திரர் தான். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் இன்னமும் மேல் பத்ரியில் ஸ்ரீ வேதவியாசருடன் இருப்பதனால் அவருக்கு பிருந்தாவனம் இல்லை. அடுத்து வந்த ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரின் பிருந்தாவனம் ஆனேகுந்தியில் துங்கபத்ரா நதி மத்தியில் இருக்கிறது. மத்வ மத யதிகளில் முதல் பிருந்தாவனமும் பத்மநாப தீர்த்தருடையதுதான். ஸ்ரீ மூலராமர் பிரதிமையை ஆச்சாரிய மத்வரிடம் தந்த ஸ்ரீ நரஹரி தீர்த்தரின் பிருந்தாவனமும் துங்கபத்ரா நதிக்கரையில் ஹம்பியில் உள்ளது. அடுத்த யதிகளான ஸ்ரீ மாதவ தீர்த்தர் பிருந்தாவனமும் முதலில் ஹம்பியில் இருந்ததென்பர். தற்போது இருப்பது குல்பர்காவிலிருந்து சுமார் 71 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மன்னூரில். சிஷ்ய பரம்பரையில் அடுத்ததாக வரும் ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தரின் பிருந்தாவனம் காகினி நதி தீரத்தில் மல்கேடாவில் இருக்கிறது.
ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தரின் சிஷ்யரான ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனமும் மல்கேடாவில் குருவின் பிருந்தாவனத்திற்கு அருகிலேயே இருப்பதாக ஸ்ரீ உத்தராதிமடத்தின் சார்பில் வெளியான நூல்கள் குறிப்பிடுகின்றன. இல்லை இல்லை, ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மூல பிருந்தாவனம் இருப்பது ஆனைக்குந்தியில் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தருக்கு எதிரில் என்று ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் வெளியீடுகள் மற்றும் சில ஸ்ரீமடங்கள் கூறுகின்றன. எப்படி இருந்தாலும் மல்கேடாவும் ஆனைக்குந்தியும் தமிழகத்தில் இல்லை. யரக்கேலா குகையில் வாசம் செய்து டீகைகள் யாத்த டீகாச்சாரியரான ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் சிஷ்யரான ஸ்ரீ வித்யாதிராஜரின் பிருந்தாவனமும் அதே யரக்கேலா பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு இந்த ஸ்ரீ வித்யாதிராஜர் இவருக்கு சந்நியாசம் அளிக்கிறார். ஒருவர் ஸ்ரீ ராஜேந்திர தீர்த்தர், இவரது சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்தான் ஸ்ரீ வியாசராஜர். இன்னொருவர் ஸ்ரீ கவீந்திர தீர்த்தர், இந்த கவீந்திர தீர்த்தரின் சிஷ்ய பரம்பரையில் இருந்து வந்த கிளையிலிருந்து உதித்ததுதான் ஸ்ரீ ராகவேந்திர மடமும் ஸ்ரீ உத்தராதி மடமும். மீண்டும் குரு பரம்பரை பட்டியலை பாருங்கள். நாம் இப்போது கவீந்திர தீர்த்தரிலிருந்து மீண்டும் தொடர்வோம். ஸ்ரீ கவீந்திர தீர்த்தர் மற்றும் அவரது சிஷ்யரான ஸ்ரீ வாகீச தீர்த்தர் ஆகிய இருவரின் பிருந்தாவனங்களும் ஆனைக்குந்தியில் நவபிருந்தாவனத்தில் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரின் பின்பக்கத்தில் அடுத்தடுத்து அமைந்துள்ளன. ஸ்ரீ வாகீச தீர்த்தரின் சிஷ்யரான ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் குகையான யரகேலாவிற்கு அருகே அமைந்துள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் இருவருக்கு சந்நியாசம் அளிக்கிறார். முதலில் ஸ்ரீ விபுதேந்திரருக்கும் பின்னர் ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தருக்கும். இந்த ஸ்ரீ விபுதேந்திரரிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர மடமும் ஸ்ரீ வித்யாநிதியிலிருந்து உத்தராதி மடமும் வருவதாக முன்பே பார்த்தோம். ஆக ஸ்ரீமன் மத்வாச்சாரியருக்கு பின் வந்த அவரது சிஷ்ய பரம்பரையினர் அனைவரும் ஸ்ரீ விபுதேந்திரருக்கு முன் தமிழகத்தில் பிருந்தாவனஸ்தர் ஆகவில்லை என்பது இதுவரை பார்த்த பட்டியலில் இருந்து தெரிகிறதல்லவா? தமிழகத்தில் மத்வ மத சந்நியாசி ஒருவரின் பிருந்தாவனம் முதன் முதலில் அமைந்தது திருநெல்வேலியில் தாமிரவர்ணி கரையில்தான். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது மட்டுமல்லாது அவரின் ஸ்ரீமடத்து மூல புருஷரின் பிருந்தாவனம் அமைந்ததும் தமிழகத்தில்தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ விபுதேந்திரரை தரிசிக்கையில் ஸ்ரீ ராகவேந்திரர் தாமிரவர்ணி நதிக்கரையில் இருக்கும் 9 திருப்பதிகளை தரிசித்திருக்கிறார். தனது பரமகுருவின் முந்தைய அவதாரம் அல்லவா ஸ்ரீ விபுதேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களாகிய நாம் ஸ்ரீ விபுதேந்திரர் குறித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அடுத்த சில அத்தியாயங்களில் மிக சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் காண்போம். ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் நூல் வரிசையில் முழுமையாக காண்போம்.